வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு இருக்குமா இருக்காதா? அடிக்கடி நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்னால் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் ஒன்று. நம்முடைய மாணவர்களும் கூட இதே குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி ப்ளஸ் ஒன்னுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொங்கல் விடுமுறை அளிக்கப்படுறதுக்கு முதல் நாள் வரைக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அஃபீஷியலாக எந்த விதமான டைம் டேபிளும் ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான போர்ஷனும் அவங்களுக்கு தரப்படலை. இதுதான் தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிற போர்ஷனும் தரப்படலை, இந்த தேதியில் தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிற டைம் டேபிளும் தரப்படலை. ஸோ அதனால் வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி 10-12 வகுப்பு மாணவர்களுக்கே வகுப்புகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல் ஓடிக்கிட்டு இருக்குது. முதலமைச்சரோட ஆலோசனைக்கு பிறகு அந்த மாணவர்களுடைய நிலை பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் விருப்பப்பட்ட ஆன்லைன் கிளாஸஸ் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை அப்படி ஆன்லைன் கிளாஸஸ் வச்சா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறது ரொம்ப சிரமம். அறிவிக்கப்படாத 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து திருப்புதல் தேர்வு வைக்கிறது ரொம்ப சிரமம். 11ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வராதனால இந்த ஆண்டும் பொதுத்தேர்வு உண்டு. அந்த பொதுத்தேர்வுக்கு மாணவர்கள் தங்களை முழுவீச்சில் தயார்படுத்திக்கணும். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் வகுப்பு பாடத்திட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய பாடங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த பாடங்களை முழுமையாக படிச்சுக்கிறது நல்லது. ஸோ வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி உங்களுக்கான திருப்புதல் தேர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோட அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.